இவன் வந்து ஜெயத்துக்கு கிளம்பிட்டான், திக்விஜய யாத்திராக்கு சந்திராபேடன் கிளம்பிட்டான். அவனை பின்னாடி தொடர்ந்து அந்த யானையிலேயே முன்னாடி பத்ரலேகா உட்காந்துட்டு இருக்கா. பூர்வ ஆரூடையா பத்ரலேகையா கரேணுகா மதிரூஹிய, ஒரு பெண் யானை மேலே ஏறி உட்காந்துண்டு நிர்கந்தும் ஆரேபே வெளிக்கிளம்புவதற்கு ஆரம்பித்தான் சந்திராபேடன். வினிர்கதாச்ச விநிர்கதஹ ச பஹு பஹுல சிந்தூர ரேணு பாட்டலேன கிதிதல தோலா தோலாயமான ஸ்தூல முக்தா கலாப வச்சு அவச்சூலேன அவச்சூலேன சித குசும மாலா ஜால ஷபல சிரசா சம்லக்ன சந்தியா தபேன கிரிய ஆவர்ஜித ஸ்வேத அங்க ஸ்வேத கங்கா சாரி ஸ்வேத கங்கா பிரவாகேன தாராகண தந்துரித சிகர சிலாதலேன மேரு கிரிணா இவ கந்தம் கந்தமாதனேன கந்தம் ஆதனேன அனுகம்யமான அந்த யானையோட பேரு வந்து கந்தமாதனா. சந்திராபீடன் வந்து கந்தமாதனேன அனுகம்யமானஹா, கந்தமாதனங்கிற அந்த பெயரை உடைய அந்த யானையினால் அனுகம்யமானஹா பின்தொடரப்பட்டவன் சந்திராபீடன். சோ அந்த யானைக்கு இப்போ திருத்தியா விபக்தியில இருக்கக்கூடிய எல்லாமே யானைக்கு விசேஷமாக வரப்போறது. ரைட்டா? சோ விநிர்கதாச்ச வெளிக்கிளம்பினவனான அந்த சந்திராபீடன் பகுல சிந்தூர ரேணு பாட்டலேன, அந்த யானைக்கு வந்து ஏராளமான சிந்தூரம், அந்த சிந்தூரத்தை போட்டு பூசியிருக்கு. அந்த சிந்தூரம் ஒரு கல்லுல இருந்து வரக்கூடிய அந்த பொடி இல்லையா, ஆஞ்சநேயர் கோவில் எல்லாம் கொடுப்பா அந்த ஒரு லைட் இது. அந்த சிந்தூரம் பகுல ஏராளமான சிந்தூர ரேணு சிந்தூரத்தினுடைய பொடி, அதனால் பாட்டலேன அப்படியே சிவப்பாக்கப்பட்ட யானை. அந்த சிவப்பா இருக்கக்கூடியதுக்கு மேல என்ன போட்டிருக்கான்னா முத்து மாலை போட்டிருக்கு. யானைக்கு மேல சிந்தூரத்தை தடவி ஷேப்பா இருக்கு, அதுக்கு மேல முத்து மாலை இருக்கு, அதுக்கு மேல அதனுடைய தலையில வெள்ள புஷ்பத்தினுடைய ஒரு மாலைய போட்டு வச்சிருக்கா. ரைட்டா? இப்போ க்ஷிதிதல தோலாயமான அந்த முத்து மாலை எப்படி இருக்கு, க்ஷிதிதல பூமி வரையில் தோலாயமான தொங்குகின்ற அசைகின்ற ஸ்தூல முக்தா கலாப, நல்ல குண்டு குண்டா பெரிய நல்முத்துனுடைய கலாப குவியலானது அவச்சூலேன. அவச்சூலம்னா ஆக்சுவலி இந்த கொடியினுடைய ஓரத்துல மொனையில கட்டப்பட்ட ஒரு இது கட்டியிருப்பாளோ இல்லையோ முத்து, அந்த டாசில் மாதிரி, அந்த டாசிலுக்கு அவச்சூலம்னு பேரு. ஸோ இந்த காதிலேருந்து அந்த முத்து மாலை ஒரு டாசில் மாதிரி அது தொங்கின்னு இருக்கான் அதுக்கு கீழே. அது எது வரைக்கும் இருக்கு, க்ஷிதி தல தோலாயமான பூமி வரையில் அது தொங்கின்னு இருக்கு அந்த முத்து மாலை. அதுக்கு மேல சித குசும மாலை, சித வெண்மையான குசும மாலா புஷ்பமாலையினுடைய ஜால கூட்டம், அதனால சபல சிரசா, அந்த தலை வந்து சபலம்னு சித்திரித்தம்னு அர்த்தம், பல வர்ணங்களுடன் கூடினதாக இருக்கு அதனுடைய தலை இல்லையா. சிந்தூரம் போட்டிருக்கு, ஷேப்பாவும் இருக்கு, அதே சமயத்துல மேல வெள்ள பூ வேற இருக்கு. பூங்கிறது அப்படியே கூட்டமா மேல ஒரு 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 குவியலை வச்ச மாதிரி இல்லை, அந்த பூல நடுவுல ஓட்டைகள்லாம் இருக்குமோ இல்லையோ. ஸோ அதனால ஒரு அந்த யானையினுடைய கிரே கலரும் தெரியறது, சிந்தூரத்தினுடைய ரெட்டும் தெரியறது, பூவனுடைய வெள்ளையும் தெரியறது, அப்படி கலர்ஃபுல்லா இருக்கான். அந்த கலர்ஃபுல்லுக்கு தான் ஷபல சிரசா, கலர்ஃபுல்லா இருக்கக்கூடிய தலையுடன் கூடின கந்தமாதனேன அந்த யானை. அது எப்படி அது மேல இப்ப என்ன விழுந்திருக்குன்னா, என்ன சாயந்தர வேளையில அவன் கிளம்புறானா, சல்லக்ன சந்தியா ஆதபேன. இல்ல சாயந்திர வேளையில இவன் கிளம்பல, ஒன்னும் எத்தனை மணிக்கு என்னன்னு போடலையே. இந்த சந்தியா சல்லக்ன சந்தியாதபேனங்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு உங்களுக்கு அந்த உபமாவுக்கு அட்ஜெக்டிவா வரப்போறது. உபமா எதுன்னா மேருகிரினா இவங்கிறது வரப்போறது. அந்த கந்தமாதன யானை பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா மேருமலை மாதிரி இருக்கு, மேருமலை தங்க கலர்ல இருக்கு, அந்த தங்க மலையில சந்தியா ஆதபம் விழருது. சல்லக்ன சந்தியாதபேன, சந்தியா வேளையில இருக்கக்கூடிய சூரியன் வெயில் அது மேல சிவப்பு கலர் படுறச்சே, திரிய காவர்ஜித ஸ்வேதகங்கா பிரவாகேன, அங்க வெண்மையான கங்கை அப்படியே ஒரு ஒரு டேர்னிங் பாயிண்ட் எடுத்துட்டு
அப்படி ஹரிசாண்டலாக விழுந்ததுன்னா கங்கை. ஏன்னா மேலேருந்து மேருமலையிலேருந்து கீழே வர்றதுக்கு அது வந்து அப்படியே வர்டிக்கல் திரியகுங்கிறச்சு இல்லையே, திரியகுன்னா ஹரிசாண்டல் தானே, ஹரிசாண்டல் அப்படி சைடில் அப்படி வழிஞ்சு அப்படி வரதோ இல்லையோ கங்கா, அந்த கங்கையினுடைய பிரவாகம் எப்படி இருக்குமோ அது மாதிரி இந்த ஸ்தூல முக்தா கலாபம் இருக்கு. சரியா? சந்தியாதபம்ங்கிறது சிந்தூரம், அந்த சிந்தூரம் பட்டலம் அது மேலே தடவி இருக்கிறது வந்து சந்தியா ஆத்தபம். அதுக்கப்புறம் அங்கே சைடில் தொங்குற அந்த டாசில் பார்க்கறதுக்கு கங்கா பிரவாகம், மேருமலையில் இருக்கக்கூடிய கங்கா பிரவாகம். அதுக்கப்புறம் தாரா கண தந்துரித சிகர சிலாதலேன, தலையில் புஷ்பம் வச்சிருக்கே அது என்ன அப்படின்னா, மேருமலையினுடைய அந்த தாரா நட்சத்திரங்கள் எல்லாம் வந்து ஆகாசத்தில் தெரியக்கூடியது, அந்த நட்சத்திரங்களினுடைய ஒரு சம்சர்க்கத்தினால என்ன ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் கலர்ஸ் அதனுடைய தலையில் தெரியுமோ சிகரத்தில், அது போல இந்த யானையிலையும் இருக்கு. புரியுறதா? தாராகண என்ன ஒரு டிஸ்கிரிப்ஷன் பாருங்க ஒரு யானைக்கு. அதான் தாராகண நட்சத்திர கூட்டத்தினால் தந்துரித மேலும் கீழுமாக ஆக்கப்பட்ட சிகரம் அதனுடைய தலை, எது மேருமலையினுடைய தலை ஷிலாதலம். தலையிலேருந்து ஆரம்பிச்சு அந்த சைடெல்லாம் இருக்கக்கூடிய அந்த சிகரத்திலையும் சைட் ஸ்லோப்ஸ்லையும் அப்படியே ஒரு தந்துரித்தம் விஷமமா ஆக்கியிருக்கு. விஷமம்னா மேலுங்கிழமா இருக்கு. எதனால மேலுங்கிழும்? தாராகணம் அங்க இருக்கு. இது பார்க்கறதுக்கு இந்த புஷ்பமாலா மாதிரி இருக்கு. அப்பேற்பட்ட மேரு கிரி கிரினா இவ, மேருமலையினால் போல், மேருமலையே அப்படியே உருவெடுத்து அப்படி வந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது இந்த யானை. கந்தமாதனேன அனுகம்யமான பின்தொடரப்பட்டவன். கனக ஆலே அலங்கார, கனக அலங்கார, சாரி, கனக அலங்கார பிரபா கல்மாஷித அவயவேன சமாகிருஷ்யம் சமாகிருஷ்யமானேன இந்திராயுதேன சனாதீகிருத புரோபாக சனைஹி சனைஹி பிரதமமேவ சதக்ரத சதக்ரதவீம் ஆஷாம் அபி ஆஷாம் அபி பிரதஸ்தே. சாதக்ரதவீம் ஆஷாம் அபிப்ரதஸ்தே. சாதக்ரதவீம்ங்கிறது வந்து இது சதக்ரதுங்கிறது நம்ம இந்திரன், இந்திரனுடைய திசையை நோக்கி சென்றான். இந்திரனுடைய திசை வந்து கிழக்கு திசை, ஏன்னா இந்திரன் தானே கிழக்குக்கு திக்பாலகன் இல்லையா. ஸோ இந்திரனுடைய திசையான கிழக்கு திசையை நோக்கி அபிப்ரதஸ்தே கிளம்பினான். யாரு? சந்திராபீடன். சனைஹி சனைஹி மெதுவாக, ஏன்னா ஒவ்வொரு திசையும் போய் அவன் வந்து விஜயம் செய்யணும், அதனால தான் திக் விஜயம்னு சொல்கிறோம். எல்லா திக்குகளையும் போய் அவன் வந்து ஜெயிச்சாகணும் இல்லையா. இங்கே கனக அலங்கார பிரபா கல்மாஷித அவயவேன சமாகிருஷ்யமானேன இந்திராயுதேன சனாதீகிருத புரோபாக. அவன் இந்திராயுதன்னுட்டு அவனுடைய குதிரை இல்லையா, அந்த குதிரை முன்னாடி போகிறது. ஏன்னா ஒரு இந்த திக்விஜயத்துக்கு வந்து ஒரு குதிரை போகணுமோ இல்லையோ, அந்த குதிரை எந்தெந்த இடத்துல எல்லாம் வந்து அன்டிஃபீட்டடா அன்அப்ஸ்ட்ரக்டடா போகிறதோ அந்த நிலங்கள் எல்லாம் இவனோடது, அதெல்லாம் இவன் ஜெயிச்சுட்டா மாதிரி ஒரு அர்த்தம் இருக்கும் இல்லையோ. அதுக்கு முன்னாடி செல்லக்கூடிய அந்த குதிரை எது? இந்திராயுதன். அந்த இந்திராயுதம் வந்து கனக அலங்கார பிரபா கல்மாஷித அவயவேன. இந்திராயுதம் வெண்மையா இருக்கு, அந்த குதிரை அவனுடைய குதிரை அந்த வெள்ளையா இருந்தாலும் அதுக்கு வந்து தங்கமயமான அலங்காரங்கள் பூட்டி இருக்கிறதுனால கனக அலங்கார அதனுடைய பிரபா ஒரு ஜாலம், அதனால் கல்மாஷித அவயவேன ஒரு கலர் ஆக்கப்பட்ட ஒரு அவயவங்கள். அந்த தங்கத்தினுடைய பிரபா இது மேல படுறதுனால இதுக்கு வந்து ஒரு அவயவங்கள் எல்லாம் ஒரு கல்மாஷித்தம்னா அந்த டிஃப்ரெண்ட் கலரா ஆயிடுது, அப்பழுப்பு கலர் வந்துருதுன்னு அர்த்தம் இல்லையா. அப்படி இருக்கக்கூடிய அவயவங்களை கொண்ட சமாகிருஷ்யமானேன இழுத்து வரப்பட்ட இந்திராயுதேன இந்திராயுதன்கிற அந்த குதிரையினால் சனாதீகிருத புரோபாக கூட சேர்ந்து இருக்கக்கூடிய முன்பாகம். இவனுக்கு முன்னாடி என்ன இருக்கு அப்படின்னா பல பேர் அந்த இந்திராயுதத்தை இழுத்துண்டு போயிட்டு இருக்கா. சரியா? இந்திராயுதத்தை இவன் ஓட்டலைன்னா அது தலைதறிக்க ஓடும், அதனால அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு நாலு பேர் அதை பிடிச்சு இழுத்துட்டு போறாளா முன்னாடி இல்லையா. ஹீரோ வச்ச அந்த திமுற குதிரையை நாலு பேர் அடக்கி கொண்டு வந்து அந்த
அதாவது இந்த மாயா பஜார்ல கடோத்கஜனோட கதையை தூக்கத்துக்கு நாலு பேர் வருவா. அந்த மாதிரி அது ஜஸ்ட் டு ஷோ ஹிஸ் ப்ராவஸ். ஆமா. சோ அதுக்கு முன்னாடி அந்த இந்திராதித்தன் அந்த குதிரையை வந்து பிடிச்சு இழுத்துட்டு போறாளா. அப்படி இருக்கக்கூடிய புரோபாக இவனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிரதேசம், சந்திராபீடனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிரதேசம். அப்படி சனைஹி சனைஹி மெதுவாக பிரதமமேவ முதலில் சாதக்ரதவீமாஷாம் இது இந்திரனுடைய திக்கான கிழக்கு திக்கை நோக்கி அபிப்ரதஸ்தே சென்றான். சென்றான் உச்சலிதஸ்ய ச அஸ்ய ஸ்வபவனாத் உபபாதித பிரஸ்தான மங்களஹ தவள சமீபம் ஆஜகாம. என்ன இப்போ வைஷம்பாயனன் கூட வந்து நின்னான். ஏன்னா எங்கெல்லாம் வந்து சந்திராபீடன் போறானோ அங்கங்கெல்லாம் வந்து வைஷம்பாயனும் கூட அவனுக்கு சப்போர்ட்டுக்கு நின்னானோ. உச்சலிதஸ்ய ச அஸ்ய, அந்த சந்திராபீடன் வெள்ள கிளம்பின உடனே, உச்சலிதா அவன் கிளம்பின உடனே என்ன பிரஸ்திதான்னு அர்த்தம் உச்சலிதானா. ஸோ அவன் பிரஸ்தானம் பண்ண உடனே ஸ்வபவனாத்து தன்னுடைய வீட்டிலிருந்து உபபாதித பிரஸ்தான மங்களா, எல்லாம் வைஷம்பாயனனுக்கு பிரதமா விபக்தியில இருக்கக்கூடியது. ஸோ உபபாதித செய்து கொண்டிருந்த பிரஸ்தான மங்களகா கிளம்புறதுக்கு உண்டான என்னெல்லாம் மங்கள காரியம், அதாவது இந்த ஹாரத்தி எடுக்கிறது, நமஸ்காரம் பண்றது, அந்த மாதிரி சில மங்களகரமான விஷயங்கள், கிளம்புவதற்காக என்ன மங்களகரமான விஷயங்கள் இருக்கோ அதெல்லாத்தையும் செய்தவனான உபபாதிதா துகூல வாசாக தவள துகூல வாசாக வெண்பட்டை உடுத்தி கொண்டிருந்தவனான சித குசும அங்கராக, வெள்ள புஷ்பங்கள் அங்கராகம் ஒரு சென்ட் சொல்லியிருக்கேன், எத்கிஞ்சித் தவளம் சுப்ரம் எத்கிஞ்சித் ஒரு அதாவது வெண்மையான புஷ்பம் வஸ்திரம் அப்புறம் சென்ட் பர்ஃப்யூம் இதெல்லாம் போட்டுக்கணும். ஒரு மாங்கல்யத்தை விரும்பக்கூடிய ஒரு ராஜாவோ ஒரு மனுஷியனோ அப்படின்னுட்டு பீஷ்மர் வந்து யுதிஷ்டிரனுக்கு அட்வைஸ் பண்ணுறது இது மகாபாரதத்தில். அது மாதிரி சித குசும அங்கராக வெண்மையான புஷ்பத்தை போட்டுருக்கான், அதுக்கு மேல அங்கராகம் பூச்சு உடம்புல தடவின்னு இருக்கான், சந்தனம் கந்தனம் முதலியவைகள். மகதா பல சமூகேன ஒரு பெரிய ஆர்மி, அந்த ஆர்மி அண்ட் நரேந்திர விருந்தைகி அரச குலங்கள் அந்த அரசர்களின் கூட்டத்தினால் அனுகமியமான பின்தொடரப்பட்ட அந்த வைஷம்பாயனன் இல்லையா. வைஷம்பாயனன் அவனுக்கு பின்னாடி பெரிய சைன்யம் ஒன்று வருது, மகதா பல சமூகேன அனுகமியமானஹா, அண்ட் பல ராஜாக்களும் அவனை பின்தொடர்ந்து வரா. அதுக்கப்புறம் திருத தவள ஆதபத்ரஹா தன் கையில் வந்து ஒரு வெண்கொற்ற கொடையை தூக்கிண்டு வரான். ஒரு வெண்மையான தவள ஆதபத்ரஹா கொடையை தூக்கியவனாக திருதஹா த்விதீயா யுவராஜா, இவ என்னமோ ரெண்டாவது யுவராஜா வந்து நிற்கிற மாதிரி இருந்தானா அவனை பார்க்கறதுக்கு, அப்பேற்பட்ட ஒரு தேஜஸ் இவனுக்கும். த்வரித பத சஞ்சாரிண்யா கரிண்யா, இன்னொரு ஒரு யானை மேல இவன் வந்து உக்காந்துட்டு இருக்கான். அந்த யானை எப்படின்னா த்வரித பத சஞ்சாரிண்யா, சீக்கிரமா அந்த யானையும் கிடுகிடுன்னு ஓடக்கூடிய ஒரு யானையினால், யானைய யானைய ஒரு யானத்தின் மூலமாக, தட் இஸ் அந்த யூசிங் த வெஹிக்கல் ஆஃப் அன் எலிஃபென்ட் ஹி கேம் தேர். அதனால தான் திருத்தியா விபக்தி போட்டிருக்கார். ஆசன்னவர்த்தி பபுவ பக்கத்துல நிக்கிறவனாக இருந்தான். எப்படின்னா ரவேஹே ரஜினிகர இவ, சூரியனுக்கு பக்கத்துல எப்படி சந்திரன் வந்து நிப்பானோ அந்த மாதிரி வந்து நின்னாங்கிறான். சூர்யா சந்திரமசவுன்னு நம்ம சொல்றோம் இல்லையோ, ரெண்டு பிரகாச ஸ்வரூபம் வந்து அப்படி நின்னுதுன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து நின்னா. அப்படியே மாகன் மாகன் காப்பி இது.
மாகன் வந்து அதுல அந்த சிசுபால வதத்துல வந்து வந்து சன்னன் மூணு யுதிஷ்டிரனும் கிருஷ்ணரும் அந்த ரதத்துல ஏறும்போது இதே உபமாதான். சூர்யா சந்திர மசோ எப்படி நின்னாலோ அந்த மாதிரி அவர் யுதிஷ்டிரனும் கிருஷ்ணனும் நின்னா. அதை ஒண்ணு இல்ல, அவர் சூர்யா சந்திர மசோ வந்து எப்படின்னு கேட்டதுன்னா வந்து அந்த சூரியனுக்கு மேகன் வந்து மேகம் வந்து அது எப்படி மேல ஏறி வந்து கை தூக்கி அது அந்த 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 குபேரன் வந்து கை தூக்கி விடுவாரோ அந்த மாதிரி வந்து பகவான் வந்து அப்படி ஒரு எக்ஸாம்பிள் ஒண்ணு. இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து சூரிய சந்திரனாவே ரெண்டு பேரையும் வந்து அவ ரதத்துல சேர்ந்து வருது ஒண்ணு, அது ரெண்டையும் சொல்லிருக்காரு. அனந்தரம் அனந்தரம் இதக சேத் கிளம்பிட்டார் மகாராஜா இங்க இங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் அந்த சேனையில இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் முன்னாடி ஓட போக இந்த மேதினி பூமியே வந்து அப்படியே அந்த பாரத்தினால நடுங்கின மாதிரி இருந்தது பாக்குறதுக்கு. அனந்தரம் அதற்கு பிறகு, அதாவது வைஷம்பாயனன் வந்து சேர்ந்த உடனே இதஸ்ட இதஸ்ட இங்கேயும் அங்கேயும் ஆர் இங்கே இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் ஒத்தொத்தரும் என்ன பண்ணுறான் நிர்கதா யுவராஜா, யுவராஜா கிளம்பிட்டார், ராஜா வந்துட்டார், ராஜா வந்துட்டார்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி யுவராஜா கிளம்பிட்டார் என்பதை கேட்டுவிட்டு இதி ஆகர்ண்ய பிரதாவதாம் பலானாம் பரேன சைன்யம் ஓடுகின்ற சைன்யத்தின் பரேன பாரத்தினால் தற்கணம் அந்த க்ஷணத்தில் மேதினி பூமியானவள் ஆச்சகம்பே அப்படியே நடுங்கினாள். ஷ்டி கிரீட்டமய இவ திவசஹ ஜயசப்த மயம் இவ த்ரிபுவனம் அபவத். இந்த மூன்று உலகங்கள் ஒவ்வொன்றும் என்ன மாதிரி ஆச்சுன்னுட்டு உத்ரேக்ஷ பண்றாருங்க. அதாவது க்ஷணேன ஒரு க்ஷணத்துல மஹீதலம் இந்த பூமியானது துரகமயம் இவ அபவத்து, அங்க அபவத்துங்கிறது கடைசியில போட்டிருக்காரு ரைட்டா. ஸோ துரகமயம் இவ இந்த பூமியே அப்படியே குதிரைகளின் மயமாக ஆயிடுத்து பாக்கிறதுக்கு, எல்லா இடத்துலயும் மயட்டு பிரத்தியம் போட்டு போட்டிருக்காரு, அப்படியே குதிரமயமா ஆயிடுத்து. குஞ்சரமயம் இவ திக்சக்கரவாளம் இந்த திக்குகள் எல்லாம் வந்து அப்படியே யானமயமா ஆயிடுத்து. ஆதபத்ர மண்டல மயம் இவ அந்தரிக்ஷம் ஆகாசம் பூரா அப்படியே வந்து இது கொடமயமா இருக்குங்க. ஆதபத்ர மண்டலம் அந்த கொடையினுடைய ஒரு ரவுண்டு மண்டலம் இருக்கே அது வந்து இட் சீம்ட் அஸ் இஃப் இட் வாஸ் ஃபில்டு வித் இட் அந்த ஆகாசம். அதுக்கு அந்தரிக்ஷம்னா அந்த ஸ்பேஸ் இல்லையா, ஈதர். இப மத கந்தமயம் இவ சமீரனகா இந்த காத்து வந்து அப்படியே யானையினுடைய மதஜலத்தினுடைய வாசனை மயமாக இருந்துருத்தோ. பூபால மயி இவ பிரஜா சிருஷ்டி பிரஜைகளினுடைய சிருஷ்டி இந்த பிரகிருதி சர்க்கம் அதாவது த கிரியேஷன் ஆஃப் த பீப்புள் இருக்கே அது வந்து வெறும் ராஜாக்கள் மயமாக இருந்தது. கிளாஸ் டிஃப்ரென்ஸே இல்லாத எல்லாருமே ராஜா மாதிரி அத்தனை ஒரு பிரஜைகளினுடைய ஒரு இது இருந்தது, ஆதிக்கம் சாரி ராஜாக்களினுடைய ஆதிக்கம் இருந்தது. ஆபரண அம்சுமயி இவ விருஷ்டிகி விருஷ்டி மழைங்கிறது என்னன்னா ஆபரணத்தினுடைய அம்சு கிரணங்கள் அந்த கிரணமயமா இருந்தது மழைங்கிறது. அப்புறம் திவசகா நாளானது கிரீட்டமயம் இவ தலையில போட்டுக்கிற அந்த கிரீடமயமா இருந்தது நாளு. திரிபுவனம் இந்த மூன்று உலகமுமே ஜெயசப்தமயமிவ அபவது இந்த ஜெயகோஷமயமாக இருந்தது அப்படியே. இதெல்லாம் வந்து அததனுடைய அதிசயத்தை கூறுறது இல்லையா. ஏராளமான குதிரைகள், ஏராளமான யானைகள், கொடை,
யானையினுடைய மதஜலம் ஒழுகின்ற வாசனைன்னு அந்த யானைகள்லாம் வசத்தியான வசந்த ஜாதி யானைன்னு தெரியறது இதுல இருக்கு, யவ்வனத்துல இருக்கக்கூடிய யானைகள்னு தெரியறது. கேழ்டு யானையை வச்சுட்டு அவன் வந்து திக்விஜயம் பண்ணல இல்லையா. பூபாலமயம் கரைச்ச ஏராளமான ராஜாக்களும் அவனை பின்தொடர்ந்து வந்தான் அவனோட கூட போகிறதுக்கு. அவன் ஆபரணங்களை போட்டுட்டு இருக்கிறது, அப்படியே அந்த ஆபரணங்கள் எல்லாம் டால் அடிக்கிறது, கிரீடங்கள், ஒருத்தனும் குறைச்சல் இல்லைன்னு அர்த்தம். அங்க அவன் பின்னாடி தொடர்ந்து போறவாள்லாம் ஏதோ ஒரு அன்னாடங்காட்சிகள் மாதிரி இல்லை, எல்லாம் ஆபரணமும் கிரீட்டமும் போட்டுட்டு அவன் பின்னாடி ஜெயகோஷம் பண்ணிட்டு போறவா. பொறுமா, அத்தனத்தினுடைய அந்த மயட்டு பிரத்யத்தினுடைய இது வந்து பிராச்சுரியார்த்தே மயட்டு. பல பகுல கோலாகல பீதா இவ தவள துவஜ நிவக நிரந்தராவிருதா யயுகு குவாபி தச திசக. பத்து திக்குகளும் எப்படி இருந்ததுன்னா பல பகுல கோலாகல பீதா இவ, இத்தனை ஏராளமான பகுல, பலங்கரிச்ச சைன்யம், சைன்யத்தினுடைய பகுலம் கூட்டம், அந்த கூட்டத்தினுடைய கோலாகலத்தினால் பயந்தது போல் இருந்தது அந்த பத்து திக்குகளும் போல். தவள துவஜ நிவக நிரந்தர ஆவருதாயு, அதாவது முன்ன முந்தின லைன்ல அவர் சொன்னார் இல்லையா, ஆதபத்திர மண்டலம் அந்தரிக்ஷம் இவன்னுட்டும், இந்த ஈத்தர் ஃபுல்லா அந்த கொடை நிரம்பி இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லியோ, இந்த பத்து திக்குகளும் என்ன பண்றதுன்னா இந்த சைன்யத்தை பார்த்து பயந்துண்டு அந்த கொடைக்கு உள்ள போய் ஒளிஞ்சுண்டா மாதிரி இருக்கான். அதாவது திக்குகளை வியாபிச்சு இருந்தது அந்த இதுன்னு அர்த்தம், கொடைகள்னு அர்த்தம் இல்லையா. அது பாருங்க, தவள வெண்மையான துவஜ கொடியின் நிவக கூட்டம், அந்த கொடியின் கூட்டம், ஆதபத்திரம் இல்லை இங்க கொடின்னு போட்டிருக்கார் இல்லையா, கொடியினுடைய துணி, கொடிதான் கொடியினுடைய கூட்டத்தினால் நிரந்தர ஆவிருத, கம்ப்ளீட்லி இட் இஸ் பீன் சப்மர்ஜ்டு கவர்டு பை த இது அந்த கொடியினுடைய துணி, அதனால் அப்படி ஆச்சாதிதம். ஆமா, தச திசகா இந்த பத்து திக்குகளும் எனமோ இந்த சைன்யத்தை பார்த்து பயந்தது போல் அந்த கொடிகளினால் கவர் பண்ணப்பட்ட மாதிரி யயுகு ஆகிவிட்டன. மலின அவனிரஜக சம்ஸ்பர்ஷ சங்கிதம் இவ சமத கஜ கடாவ அவசூல கடா அவசூல சஹஸ்ர சம்ருத்த மதிதூரம் அம்பரதலம் அபசசார. அம்பரதலம் அதிதூரம் அபசசார, ஆகாசமானது ரொம்ப தூரக்க ஓடி போயிடுதான். எதனால மலின அவனி ரஜ சம்ஸ்பர்ஷ சங்கிதம் இவ, இந்த பூமியில வந்து பூமியிலிருந்து எல்லாம் யானை குதிரை அதனுடைய குழம்புகள்னால கலப்பப்பட்ட அந்த தூசி இருக்கோ இல்லையோ, அந்த பூமியினுடைய அழுக்கான பூமியினுடைய ரஜஸ் பூமியினுடைய தூசி அது அழுக்கா இருக்கு மலினம். ஸோ மலின அவனி ரஜஸ் சம்ஸ்பர்ஷ, அதனால நம்ம தொட்டுட போறதோ அந்த தூசி நம்ம மேல பட்டுட போறதோன்னு பயந்துண்டு ஆகாசமானது ரொம்ப தூரம் போயிடுத்து. சம்ஸ்பர்ஷ அதனுடைய ஸ்பர்ஷத்தினால் ஸ்பர்ஷத்தை சங்கிதமிவ, டவுட் பண்றது போல அது வந்துட ஏற்பட போறதோன்னு நினைச்சின்றது போல். சமத கஜ கடா அவசூல சஹஸ்ர சம்ருத்தம், அந்த மதங்க மதங்கொண்ட யானைகளின் கடா கூட்டம், அந்த கூட்டத்தினுடைய அவசூல சகசிரம், அந்த டாசில் சொன்னேனே முன்னாடி அந்த டாசில் தொங்குறதே அதனுடைய சகசிரம், ஆயிரக்கணக்கான அந்த அவசூல தொங்குதல் இருக்கே அந்த முத்து, அதனால் சம்ருத்தம் தடுக்கப்பட்டது போல் அதிதூரம் இந்த அம்பரதலமானது அபசசார விலகிவிட்டது. அதாவது கண் பார்வை ஒருத்தனுக்கு இங்கிருந்து பார்க்கறவனுக்கு when he is looking at the entire scene he is not able to see the sky in அர்த்தம். அத்தனை யானையினுடைய அந்த முத்துகள் எல்லாம் வந்து மறைச்சுடுறது கண்ணன்னு அர்த்தம். அவ்வளோ நம்பர் பிரபல வேத்ரி வேத்ர லதா சமுத்சாயமானா இவ துரக குர ரஜோ சூரியனுடைய கிரணங்கள் புரோபாகம், அந்த முன்பாகத்தை, அதாவது இவன் போகிறதுக்கு முன்னாடி அந்த கிரணங்கள் இருக்குமோ இல்லையோ, அந்த சூரியனுடைய கிரணங்கள் இவன்
இவனை தடுக்கிறத நிறுத்திடுத்துன்னு அர்த்தம், இவனுக்கு முன்னாடி வந்து நிக்கலன்னு அர்த்தம். ஓகே, தே டிட் நாட் அப்ரோச் ஹிம். எது போல அப்படின்னா, இந்த ராஜா வர்றச்சே ஒரு கையில பெரம்பு குச்சியை வச்சுட்டு நின்றுட்டு எல்லாரையும் விலகு விலகு அப்படின்னு சொல்லுவானோ இல்லையோ, ராஜா வரான் ராஜா வரான்னு. அப்படி விளக்கினார் போல் இந்த சூரியன் நகர்ந்துதான், சூரியனுடைய கிரணங்கள் எப்படி அது பாருங்க, பிரபல பலத்துடன் கூடின ஆர் மோர் பவர்ஃபுல் பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வேத்ரி, இந்த பெரம்பு குச்சியை வச்சுட்டு விளக்கக்கூடிய மனுஷர்கள், அந்த மனுஷர்களினுடைய வேத்ர லதா பெரம்பு குச்சியினால் சமுச்சாரியமானாக இவ விளக்கப்பட்டவைகள் போலும். அடுத்தது வந்து துரக குர ரஜோ தூசரிதா பீதி, இந்த குதிரைகளின் குழம்பிலிருந்து கிளப்பப்பட்ட தூசியினால் நம்ம வந்து அழுக்காக்கப்பட்டுருமோங்கிற பயத்தினாலேயோ என்னமோ, அர்க்க கிரணாக சூரியனுடைய கிரணங்கள் புரோபாகம் முன்பகுதியை முமுச்சுகு விட்டனர். அதாவது the rays of the sun abandoned the front region னு அர்த்தம். அதாவது abandoned the front region னா என்ன, சாயங்காலம் ஆன மாதிரியே தெரியும். அப்படி இல்ல, இந்த இந்த குழம்புகள்னால இந்த ஹார்ஸ்னுடைய ஹூஃப்ஸ்னால கலப்பப்பட்ட அந்த தூசி அப்படியே மூடி எடுத்துன்னு அர்த்தம். அந்த சூரிய கிரணத்தை covered completely. இபகர ஷீகர நிர்வாபண த்ரஸ்த இவ ஆதபத்ர சம்சாதித ஆதபஹ திவசோ நநாஷ. இப்ப பகல் நேரம் வந்து அப்படியே அழிஞ்சு போன மாதிரி இருந்தது. ஏன் அப்படின்னா, இந்த சூரியனுடைய கிரணங்களை வந்து தடுக்கிறதுக்காக ஆதபத்ர சஞ்சாதித ஆதபஹ திவசஹ. ஸோ நான் இட் வாஸ் டே டைம். ஸோ டே டைத்தில் வந்து உங்களுக்கு சூரியனுடைய கிரணங்கள் ரொம்ப பிரகாசமாக இருக்குது, அந்த வெயிலிருந்து தடுப்பதற்காக ஏராளமான குடையை பிடிச்சின்னு இருக்கா, அதனால குடைகளினால் சஞ்சாதித்த தடுக்கப்பட்ட ஆதபகா வெயிலை உடைய திவசகா அந்த பொழுதானது நனாஷ அழிஞ்சு போயிடுத்து. ஏன்னா அந்த பொழுதுனுடைய ஒரு ஒரு எஃபெக்டே இல்லாமல் இருந்தது. அது ஏன் வந்து அழிஞ்சு போச்சுன்னா, எது போலன்னுட்டு உத்ரேக்ஷ பண்றாருங்க, இபகர யானையினுடைய துதிக்கை, அந்த துதிக்கையிலிருந்து சீக்கர நிர்வாபண, அதுலேருந்து அந்த துதிக்கையிலிருந்து ஒரு ஸ்ப்ரே வருமோ இல்லையோ, யானையெல்லாம் அந்த புஷ் புஷ்ன்னு ஒரு ஒரு சத்தம் போட்டுட்டு அதுக்கு வந்து தண்ணி வெள்ள வரும், அதுக்கு அந்த கோவில் யானையில பார்த்துருக்கேன் நிறையா. ஸோ அந்த ஸ்ப்ரே வந்து தன்னை அழிச்சுட போறதோன்னு பயந்துண்டு இந்த சூரியன் நாள் பொழுதானது அப்படியே நகர்ந்து போயிடுறான். நிர்வாபண த்ரஸ்தன வெளிக்கிளம்பி பயந்து, இல்ல நிர்வாபண த்ரஸ்தன நிர்வாபணம்ங்கிறது அழிக்கிறது, இட் வில் எக்ஸ்டிங்விஷ் அர்த்தம் நிர்வாபணம். அந்த எக்ஸ்டிங்விஷிங்ல இருந்து இது பயந்துடுதான், இட் இஸ் அஃப்ரேட் ஆஃப் பீயிங் வேங்குவிஷ்டு பை தி ஸ்ப்ரே ஆஃப் தி எலிஃபண்ட்ஸ். சரியா, சோ இபகர யானையினுடைய துதிக்கையிலிருந்து வரக்கூடிய சீக்கர திவிலைகளினால் நிர்வாபண அழிவு அழிவை அழிவிடமிருந்து பயந்தவர்கள், அந்த த்ரஸ்தைவ பயந்தவன் போல் இந்த நாளானது ஆதபத்ர வெய் குடையினால் சஞ்சாதித்த தடுக்கப்பட்ட ஆதபகா வெயிலை கொண்டவனாக இந்த நாளானது நனாஷ அழிந்து போய்விட்டது. கிரமேண பிரசர்பத சர்பத்தோ பலசிய புறக பிரதாவதாம் ஜனக தம்பகானாம் கோலாகலேன தார தார தர தீர்கேன ச காஹலானாம் நினாதேன குர அரவ விமிஸ்ரேன ச வாஜினாம் ஹேஷாரவேன. கிரமேண அங்க வந்து சைன்யம் முன்னாடி போகிறது, பிரசர்பதா பலசிய புறக சைன்யத்துக்கு முன்னாடி ஜனங்கள் ஓடுறா, பிரஜைகளும் ஓடுறா. ஓகேயா, அவளுடைய கோலாகலத்தினால இது எல்லாமே. இந்த திருத்தியா விபக்தி என்னன்னா, நிஸ்வனேன நிதாதேன ஜர்ஜரீகிருத ஸ்ரவணபுட்டஸ்ய மூர்ச்சாய்வ அபவத்து ஜனசியன் இருக்கு, அங்க போய் முடியணும் அது. சரியா, அந்த பேராகிராஃப் எண்டில் ஜனசிய ஜனங்களினுடைய ஜர்ஜரீகிருத ஸ்ரவணபுட்டஸ்ய ஏராளமான கோலாகலத்தினால் சத்தத்தினால துவனிகளினால் பலவிதமான துவனிகளினால் ஜனங்களினுடைய காதானது அப்படியே ஜர்ஜரிதம் வெலவெலத்து போயிடுத்து.
அது அதிர்ச்சி அடைஞ்சு அந்த காது வந்து வெலவெலத்து போயிடுத்தான். மூர்ச்சா இவ அபவத்து, அப்படியே ஒரு அவளுக்கு வந்து அந்த ஜனங்களுக்கு ஒரு மூர்ச்சை ஏற்பட்டது போல் இருந்தது. அப்படியே மயங்கிட்டான் இந்த கோலாகலத்திலையும் இந்த சத்தத்திலையும் அப்படிங்கிறார். ஸோ என்னென்னலாம் கோலாகலம்ங்கிறது அந்த திருத்தியா விபக்தியில சொல்லி ஹேத்துவா சொல்றார், ரைட்டா? ஸோ பிரசர்பதா பலசிய ஓடுகின்ற சைன்யத்திற்கு புறகா முன்னாடி, பிரதாவதாம் ஜன கதம்பகானாம், பிரதாவதாம் ஓடுகின்ற ஜன ஜனங்களினுடைய கதம்பகானாம்னா கூட்டம், அப்படியே க்ரௌட்ஸ் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் மூவிங் இன் ஃப்ரண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி ஆர்மி, அவளுடைய அந்த ஜனங்களின் கூட்டங்களினுடைய கோலாகலேன கோலாகலத்தினால் காதானது அப்படியே வெலவெலத்து போயிருக்கு. அங்க அன்வயம் பண்ணோம் ஓகேயா, ஒவ்வொரு திருத்தியா விபக்தியும். அடுத்தது தாரதர தீர்கேன காஹலானாம் நினாதேன, காஹலனா இந்த பேரின்னு நினைக்கிறேன், யுத்தத்துல வரக்கூடிய அந்த பேரி இருக்கோ இல்லையோ, அந்த பேரி துந்துபி, துந்துபி கரெக்ட், அந்த பட்டகத்வனி இருக்கோ இல்லையோ, அந்த பட்டகம்ங்கிறதுக்கு காஹலம்னு பேரு. அந்த அது வந்து தாரதர மிகவும் உயர்வாக தாரஸ்தாயில பாடுறாம்பா, தாரஸ்தாயி மேல் ஸ்தாயினா தாரதரம்னா மந்திரம்னா கீழே பேஸ் வாய்ஸ், தாரஸ்தாயினா மேல் வாய்ஸ்ன்னு அர்த்தம், தாரதரம்னா ரொம்பவும் ஹை பிச்சா இருக்கக்கூடிய தாரதர தீர்கேன வேற, ரொம்ப தீர்க்கமா நீண்ட ஒரு ஸ்வரமாக இருக்கிறதுக்கு, அப்படிப்பட்ட காஹலானாம் துந்துபியனுடைய நினாதேன சப்தத்தினாலும், குர ரவ விமிஸ்ரேண, குர குழம்புகளின் ரவ சத்தத்துடன் விமிஸ்ரேண கலந்திருக்கக்கூடிய வாஜினாம் ஹேஷாரவேன, அந்த வாஜினாம் குதிரைகளின் ஹேஷாரவம் கனைத்தல், குதிரையினுடைய கனைக்கிறது இருக்கோ இல்லையோ, அந்த கனைத்தலினாலும் ஜர்ஜரித ஸ்ரவண பூட்டத்துக்கு அன்வயம் வந்துதா. அடுத்தது அனவரத அனவரத கர்ணதால ஸ்வர சம்பிருப்தேனச்ச தந்தீனாம் ஆடம்பர ஆடம்பர ரவேண ரவேண ரவே அங்க ஆடம்பர ரவேண மங்கள சங்க சப்த சம்வர்தித துவனீனாம் ச பிரயாண பட்டகானாம் நினாதேன முகுர் முகுஹு இத்தஸ்ததஹ தாட்யமானானாம் இப்போ ஒவ்வொரு சத்தத்தை சொல்லிட்டு வரச்சு முதல்ல குதிரைகளை சொன்னார் இல்லையா, குர ரவ விமிஸ்ரேண வாஜினாம் ஹேஷாரவேண, அந்த குழம்புகளினுடைய சத்தத்துடன் கலந்து இருக்கக்கூடிய குதிரைகளின் கனைத்தல்னு சொன்னார். அதுக்கப்புறம் அனவரத கர்ணத்தால கான்ஸ்டண்டா திருப்பி திருப்பி கண்டினியூஸா கர்ணத்தால காதை வந்து அடிச்சுட்டே இருக்கு, எது யானைகளை சொல்றார் இப்போ, அந்த கர்ணத்தால ஸ்வர சம்பிருக்தேன அதனுடைய யானையினுடைய பிளறல், அதுக்கப்புறம் அதனுடைய காது அடிச்சுக்கிறதுனுடைய சத்தம், இந்த சத்தத்துடன் கூடின தந்தினாம் ஆடம்பரவேண, தந்தினாம் யானைகளினுடைய ஆடம்பரமான ஒரு சத்தம் இருக்கும் இல்லையோ, ஒரு கம்பீரமான இருக்கும், ஆடம்பரம்ங்கிறது ஒரு பிரகடனம் பண்ற மாதிரி இருக்கக்கூடியது, ரைட், வெளியில வெளிக்காண்பிக்க கூடிய ஒரு கிராண்டியர் சவுண்ட் அது, அதுக்குதான் ஆடம்பர ரவேண யானைகளினுடைய சத்தத்தினால் ஜர்ஜரித்த கர்ணபுட்டம். அப்புறம் மங்கள சங்க சப்த மங்களகரமான சங்கினுடைய சப்தத்தினால் சம்பர்தித துவனினாம் வளர்க்கப்பட்ட சத்தத்தை கொண்ட பிரயாண பட்டகானாம், அந்த பிரயாணத்திற்கு திக்விஜய யாத்திராக்கு கிளம்பறச்சே என்ன ஒரு பட்டகத்வனி இருக்குமோ அந்த பட்டகத்வனிகளினுடைய சத்தமானது சங்கு சத்தத்தினால் வளர்க்கப்பட்டது. ஸோ சங்கு ஊதரா, அதுக்கப்புறம் கூட வந்து அந்த இதை வாசிக்கிறா, பேரிய இதெல்லாத்தையும் வாசிக்கிறா, முரசு அதெல்லாத்தையும் வாசிக்கிறா இல்லையா, அதனுடைய சத்தத்தினாலும் முகுர் முகுஹூ மறுபடியும் மறுபடியும் இதஸ்தத இங்கும் அங்கும்
தாட்டியமானாம் டிண்டிமானாம் நிஸ்வனேன. டிண்டிமாங்கிறது இன்னொரு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த துந்துபி, பட்டக, கலாக, டிண்டிம, இது எல்லாம் பலவிதமான பர்கஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் விச் ஆர் பீங் பிளேட் டியூரிங் த ஸ்டார்டிங் ஆஃப் தட் திக்விஜய யாத்திரா. அந்த டிண்டிமானாம் நிஸ்வனேன, டிண்டிமத்தினுடைய ஒரு சத்தங்கள், டிண்டிமம் தான் தண்டோரா போடுறதுங்கிறோம் இல்லையோ, அதுக்கு தான் டிண்டிமங்கிறது. நிஸ்வனேன அதனுடைய சத்தத்தினாலும் ஜர்ஜரீகிருத ஸ்ரவண புட்டஸ்ய வலவலத்து போய் இருக்கக்கூடிய காதுகளை உடைய ஜனசிய ஜனங்களுக்கு மூர்ச்சாய்வ அபவது. அப்படியே ஒரு மோகிச்சா மாதிரி அவ உட்காந்துருந்தான் அந்த ஜனங்கள். அப்படி ஒரு சத்தம் இந்த எல்லா திக்குகளையும் நிரம்பி இருந்தது. விகச்ச குவலய வனம் இவ நவ உதகேன ககனதலம் அவஷ்டம்பியமானம் அலக்ஷ்யத க்ஷீரோ க்ஷீர க்ஷீரோதேன பாண்டுனா க்ஷிதிக்ஷோதேன பகுல ரஜோ தூசரித மஷி ஷிரகிரண பிம்ப பிம்ப அவச் பிம்பம் அவச்சூல சாமரம் இவ நிஷ்பிரபவ நிஷ்பிரபம் அபவத் துகூல பட்ட பட்டதவளா கதலி கதலிகா கலூஷதாம் ஆஜகாம ககன ககன ஆபகா நர பால பல வர மதி குரு நரபால பல பரமதி குரும் அசகமானா பரம் அதி குரும் சோ நரபால பல பரம் அதி குரும் அசகமானா புனஹ இவ பார அவதாரணார்த்தம் பார அவதாரணார்த்தம் அமரலோகம் அருரோக ரஜோம் ரஜோமிஷேன மகி. இந்த ரஜோமிஷேன மகி ஆருரோக அதுக்கப்புறம் வருவோம். ஸோ கிரமேணச்ச விகச்ச குவலயவனம் இவ அந்த க்ஷிதிக்ஷோதேன க்ஷிதிக்ஷோதேன பூமியினுடைய ரஜஸ் புழுதி அதுதான் க்ஷோதகா. அந்த பூமியினுடைய அந்த தூசியினால் க்ஷீரோத பேன பாண்டுனா அது எப்படி இருக்கு பார்க்கறதுக்கு வெண்மையா இருக்கு. அந்த வெண்மையான தூசி க்ஷீரோத பார்க்கடலினுடைய பேன பாண்டுனா பேனம்ங்கிறது அந்த நொரை க்ஷீர பார்க்கடலினுடைய நுரையை போல் வெண்மையான. அதுக்கப்புறம் நவ உதகேன ககனதலம் அவஷ்டபியமானம் அலக்ஷியத விகச்ச குவலய வனம் இவ மலர்ந்து இருக்கக்கூடிய குவலய புஷ்பத்தின் காடை போல் நீலோத்பல காடு மாதிரி இருக்கக்கூடிய க்ஷீரோத பேன பாண்டுனா அந்த பார்க்கடலினுடைய நுரையை போல் வெண்மையாகி இருக்கக்கூடிய க்ஷிதிக்ஷோதேன இந்த பூமியினுடைய புழுதியினால் ககனதலம் ஆகாசமானது அவஷ்டபியமானம் அப்படியே இட் வாஸ் கம்ப்ளீட்லி ஆக்கிரமிக்கப்பட்டது போல் இருந்தது, வியாபிச்சு இருந்தது போல் அலட்சியத்தை பார்க்கப்பட்டது ஜனங்களினால் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஜனைஹிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நவ உதகேன விகச்ச குவலயம் பாருங்க, இந்த நவ உதகேனங்கிறத விகச்ச குவலய வனத்துக்கு எடுத்துக்கோங்கோ. புது மழை பொழிந்த உடனே நவ உதகேன புது விருஷ்டியினால புது மழையினால மலர்ந்திருக்கக்கூடிய குவலய புஷ்பங்களை போல் இருக்கக்கூடிய விகச்ச குவலய வனமிவ அது ஒரு அப்ஜெக்டிவ் உபமா. இன்னொன்னு வந்து என்ன, க்ஷீரோத பேன பாண்டுனா பார்க்கடலினுடைய நுரையை போல் வெண்மையாக இருக்கக்கூடிய அந்த க்ஷிதிக்ஷோதேன பூமியினுடைய புழுதியானது புழுதியினால் ஆகாசமானது வியாபிக்கப்பட்டது போல் பார்க்கப்பட்டது ககனதலம் அவஷ்டபியமானம் அலக்ஷத ஜனைஹி. ரைட்டா. அப்புறம் பகுல ரஜோ தூசரித தூசரிதம் அசிசிர கிரண பிம்பம் அவச்சூல சாமரமிவ நிஷ்பிரபம் அபவது. இந்த ஆகாசம் மேலும் எப்படி இருந்ததுன்னா சிசிர கிரணகான சந்திரன் குளுமை இல்லாத ஒரு கிரணங்களை கொண்டவன் இவன்,
சூரியன். ஸோ சூரியனுடைய பிம்பம், அந்த தி த சூரியனுடைய அந்த சக்கரம் இருக்கே, அது வந்து நிஷ்பிரபம் அபவத்து, ஒரு பிரபையே இல்லாத, சோபையே இல்லாத மாதிரி ஆயிடுத்து சூரியன். என்னத்தினால? பகுல ரஜோ தூசரிதம், ஏராளமான தூசியினால் அப்படியே புழுதியாக்கப்பட்ட இந்த சூரியனானவன் அசிசிர கிரண பிம்பம் அவச்சூல சாமரமித நிஷ்பிரபம் அபவத்து. அவச்சூல அந்த டாசில்ல இருக்கக்கூடிய அந்த சாமரம் இருக்குமோ இல்லையோ, அந்த ஹேர்ஸ் எல்லாம் இருக்குமோ இல்லையோ, டாசில்ல ஒரு நூலெல்லாம் நிறையா இருக்குமே அந்த டாசில்ல, அந்த நூலுக்கு வந்து ஒன்றும் பெரிய பிரபை இருக்காது. யானையினுடைய அந்த டாசில் வந்து தொங்கின்னு இருக்கே, அது மேலே தூசி பட்டுதுன்னா எப்படி அப்படியே ஒரு பழுப்படைஞ்ச மாதிரி இருக்கும், அது போல இந்த சூரியன் பழுப்படைஞ்ச மாதிரி இருக்கான், பிரகாசமே இல்லாத. புரியுறதா? பகுல ஏராளமான ரஜோ புழுதியினால் தூசரித்த மலினமாக்கப்பட்ட அசிசிர கிரண பிம்பம், அசிசிர கிரண சூடான கிரணங்களை கொண்ட அந்த சந்திரனுடைய பிம்பம் வட்டமானது, அவச்சூல சாமரம் இவ சூரியனுடைய பிம்பம், அசிசிர பிம் கிரணம் சிசிரன குளுமை. சோ அசிசிரங்கரிச்சு உங்களுக்கு சூரியனுடைய கிரணமானது அது வந்து இது பகுல ரஜோ தூசரிதம், ஏராளமான அப்படியே டஸ்ட்னால அப்படியே ஸ்டெயின் பண்ணிட்டு அங்க நிறைய புழுதி ஆக்கப்பட்டது. பாக்குறதுக்கு எப்படி இருந்ததுன்னா, யானையினுடைய தலையில வந்து ஒரு பெண்டன்ட் தொங்கி இருந்தா அது எப்படி வந்து ஒரு ஒரு லஸ்டர் பிரபையே இல்லாமல் இருக்குமோ, அந்த மாதிரி பிரபை இல்லாமல் ஆயிடுத்து இந்த சூரியன். அவச்சூல சாமரம் நிஷ்பிரபம் அபவது. அப்புறம் அவச்சூல சாமரமிக நிஷ்பிரபம். அடுத்தது வந்து துகூலப்பட்ட தவலா கதலிகா இவ கலுஷிதாம் ஆஜகாம ககன ஆபகா. ககனம் ஆகாசத்துல இருக்கக்கூடிய ஆபகா, ககனாபகா வந்து இவ நதி. ஸோ கங்கை, ஆகாச கங்கையானது ஒரு மலினமா ஆயிடுத்து. எதனால? இந்த தூஷியினால. சரியா, இந்த தூஷி அவ்வளவு தூரம் கலப்பி அந்த ஆகாச கங்கையே மலினமாக்கிடுத்து. கலுஷிதாம் ஆஜகாம, கலுஷிதாம் பழுப்பாக அழுக்காக ஆக்கப்பட்டு விட்டது, ரைட்டா? கங்கை. இப்போ துகூலப்பட்ட தவலா கதலிகா இவ, இல்ல கதலிகா அப்படின்னா வாழை மரம் இல்ல, கதலின வாழை, கதலிகாங்கிறச்சு இங்க வந்து பேனர். நம்ம இப்ப யானைக்கு மேல முதுகுல வந்து ஒரு பேனர் போடுவோம் இல்லையோ, அந்த யானை வந்து இந்த புழுதியில போகிறச்சு அந்த பேனர் வந்து ஒரு ஒரு வெண்பட்டுனால பண்ணப்பட்ட பேனர் வந்து எப்படி அழுக்கா போயிடுமோ இந்த புழுதியில, அதுபோல அப்படியே அந்த வெண்பட்டு பேனர் மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஆகாச கங்கை இந்த புழுதியினால அப்படியே கலக்கமடைஞ்சு அழுக்கா போயிடுது. ரைட்டா? ஒரு துகூலப்பட்ட தவலா வெண்பட்டினால் வெள்ளையாக இருக்கக்கூடிய பட்டு வஸ்திரத்தினாலான கதலிகா ஒரு பேனர், அந்த பேனர் எவ்வாறு கலுஷதாம் ஆஜகாம அழுக்காக ஆக்கப்பட்டதோ அந்த மாதிரி ககன ஆபகா கலுஷதாம் ஆஜகாம, ஆகாச கங்கையானது அழுக்கா போயிடுத்து. அப்புறம் நரபால பல அரசர்களுடைய சைன்யம், அந்த சைன்யத்தினுடைய பாரம் அதி குரும், மிகுதியாக இருக்கக்கூடிய அந்த பாரத்தை, அரசர்களினுடைய சைன்ய பாரத்தை அசகமானா பொறுக்க முடியாதவள் போல், புனரிவ பார அவதாரணார்த்தம் அமரலோகம் ஆருரோக ரஜோ அமிஷேன மகி. மறுபடியும் இந்த பாரத்தை எனக்கு வந்து கட்டி வைக்கணும்னுட்டு வேண்டிக்கிறதுக்காக இங்கேருந்து பூமி கிளம்பி ஆகாசத்துக்கு போனாளாம், சொர்க்கத்துக்கு போய் வேண்டிக்கிறதுக்காக கிளம்பினாளாம். தூசி வந்து அந்த ஆகாசம் வரையில் இருக்கிறத பார்த்தா இன்னொரு பூமி அங்க பாவான மாதிரி இருக்கான். இந்த பூமி வந்து இந்த ராஜாக்களுடைய பாரம் என்னால தாங்க முடியலன்னு சொல்லி போய் விஷ்ணுட்ட கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு கிளம்பிட்டாலாம். அது மாதிரி இருந்ததுங்கிற நரபால அரசர்களினுடைய பல சைன்யத்தினுடைய பரம் அதிகுரும், மிகுதியாக இருக்கதன் காரணமாக அசகமானா அதை பொறுக்க முடியாதவள் போல், மறுபடியும் புனக இவ மறுபடியும் பார அவதாரணார்த்தம் அந்த பாரத்தை இறக்கி வைப்பதற்காக அமரலோகம் தேவலோகத்திற்கு ரஜோமிஷேன இந்த தூஷிங்கிற ஒரு வியாஜத்தினால மகி பூமியானவள் ஆறுரோக ஸ்வர்கலோகம் ஆறுரோக அமரலோகத்திற்கு போனான்.
அது அது ரொம்ப பிடிச்சது. பூமி திருப்பியும் எனக்கு இந்த வாரத்தை கட்டி வைக்கணுங்கிறதுக்காக போய் விஷ்ணுகிட்ட போராடினா மாதிரியா. அதுக்கப்புறம் அந்த சூப்பர். கோல எல்லா விதத்திலயும் வரும். அங்க அம்மா வந்து விஷ்ணுகிட்ட போவான்னு. ஒவ்வொரு இடத்துலயுமே இப்போ அசுரர்களினுடைய இதை வந்து கஷ்டத்தை தாங்க முடியாத அவ போய் முறையிடுவோளோ இல்லையோ, பிரம்மாட்டியோ இல்ல விஷ்ணுட்டியோ முறையிடுவோ, அந்த முறையிடுற மாதிரி இருக்கான் இங்க பாக்குறதுக்கு அப்படின்னு. உத்பிரேக்ஷ, பாணனுடைய உத்பிரேக்ஷையே தனிதான்.